Hi students, so problems in compound calculation la next exercise paakla. So Albert invested an amount of 8000 in a fixed deposit scheme for a period of 2 years and a compound interest rate of 5% interest. How much amount will Albert get on maturity on a fixed deposit? So that question. So it's a simple problem one. In a 8000 rupees amount invest pandranga for a period of 2 years at a rate of 5% interest rate. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டோட்டல் அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி மல்டிபிளிகேஷன் ஆஃப் 1+r% பவர் ஆஃப் என். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஃபுல் வேல்யூ ஆஃப் 8820 ருபீஸ். இது ஒன்றும் பெரிய டஃப் கால்குலேஷன் கிடையாது, இட்ஸ் வெரி பேசிக் ஃபார்முலா ஒன், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஸ்லைட்லி அ சேஞ்சபிள் ஒன். தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் 625 இன் 2 இயர்ஸ் இஸ் 51. ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது 625 ருபீஸ் இது கேபிட்டல் மணி, அது ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது இன்வெஸ்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு தெரியாது, ரைட்? அதோட பீரியட் ஃபார் 2 இயர்ஸ். அந்த இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல கிடைக்கிற ரிட்டர்ன், அடிஷனல் ரிட்டர்ன் இஸ் 51 ருபீஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம், ரைட்? சோ ஆஸ் யூஷுவல் கிவன் டேட்டா எடுத்துக்கங்க. கிவன் டேட்டா இஸ் பிரின்சிபல் ஆஃப் 625, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 51, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அன்நோன் ஃபேக்டர். சோ நமக்கு தெரியும் டோட்டல் வேல்யூ ஆஃப் சம் அஷூட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் தி பிரின்சிபல் அமௌண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 51 ருபீஸ், பிரின்சிபல் அமௌண்ட் 625 ருபீஸ். ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 676 ருபீஸ். ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் கிடைக்கும். அந்த ஃபார்முலா மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண ஃபார்முலா, இந்த பி இன்ட்டு 1+r% பவர் ஆஃப் என். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ பி ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், 676. பிங்கிறது பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆருங்கிறது இன்ட்ரெஸ்ட் விச் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட். N is the 2 year. இது substitute பண்ணீங்கன்னா you will get the rate of interest is 4%. So next problem, a sum of money at compound interest amounts to 8 times of itself in 3 years. In how many years will it become 512 times of itself? Problem கொஞ்சம் நல்லா பாருங்க, ஏன்னா இதுல principal amount கொடுக்கல, compound interest கொடுக்கல, number of years மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, interest rate எதுவுமே கொடுக்கல. Question என்ன அப்படின்னா, a sum of amount, ஏதோ ஒரு அமௌண்ட், லெட் சே எக்ஸ் ரூபீஸ் வச்சுக்கோம், எக்ஸ் ரூபீஸ் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா தி அமௌண்ட் டு 8 times ஆஃப் இட் செல்ஃப் இன் 3 இயர்ஸ். அதாவது 3 வருஷத்துல நான் போட்ட பணம் 8 times மல்டிப்ளை ஆகுது. அதாவது நான் 100 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தா 3 இயர்ஸ்ல இட் பிகம் 800 ருபீஸ், 8 times மல்டிப்ளை ஆகுது. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் பிகம் 512 times இட் செல்ஃப்? அதாவது நீ எத்தனை வருஷத்துல 512 times அது மல்டிப்ளை ஆகும், தட் இஸ் த க்வெஸ்சன். 3 வருஷத்துல 8 times மல்டிப்ளை ஆகிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 512 times ஆகிறதுக்கு எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அதுதான் க்வெஸ்சன், ரைட்? ஸோ இது எல்லாமே ஒரு அசம்ஷன் பேஸ்ல இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ இமேஜின் ஐ ஹவ் இன்வெஸ்டட் 1 ருபி இன் அ பேங்க், 3 இயர்ஸ்ல அந்த 1 ருபி பிகம் 8 ருபி, ரைட்? அதான் ஃபர்ஸ்ட் லைன். அஸ்யூம் ஐ ஹவ் இன்வெஸ்டிங் 1 rupee in a bank that becomes 8 rupees in a period of 3 years. அதாவது 1 become 8 rupees in 3 years. So 8 வந்து 3 years ஆச்சு அப்படின்னா அதுக்கு cube எடுத்தீங்கன்னா 2 into 2 4, 4 into 2 8 வரும். அதாவது cube போட்டீங்கன்னா அதான். So அதே மாதிரி அப்ப 8 rupees நான் invest பண்ணி இருந்தா எவ்வளவு ஆகும்? 8க்கு cube எடுங்க. அப்ப 8 into 8க்கு cube எடுத்தீங்க அப்படின்னா 64 வரும். Multiples of 8 into 8, 64. ஸோ அதே மாதிரி 64க்கு மல்டிப்ளை பண்ணுங்க, 64 into 64 512 வரும், ரைட்? இன் 3 இயர்ஸ். அங்கே அதே மாதிரி தான் கால்குலேஷன்ஸ். அதாவது மல்டிப்ளை பண்ணிட்டே போங்க, நான் உங்களுக்கு இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 2 into 2 ரெண்டாவது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், 6வது வருஷம், 7வது வருஷம், 8வது வருஷம், 9வது வருஷம். 9வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 512 வரும். ஸோ 9 times or maybe 9 years and the amount நீங்க continuously invest பண்ணீங்கன்னா the total amount become 512 rupees. அதாவது 512 times investment ஆகும். 1 ரூபா போட்டிருந்தா 512 rupees வரும். இமேஜின் 1 lakh போட்டிருந்தா என்ன ஆகும்? 512 lakhs வரைக்கும் வரும். ஸோ அதான் கான்செப்ட், ரைட்? 1 rupee பிகம் 8 rupees இன் 3 இயர்ஸ். அப்போ அப்படியே கியூ பண்ணிட்டே வாங்க. திரும்ப 8 into 2 போடு, 16. 16 into 2 32. 32 into 2 64. 64 into 2 128 into 256 into 2 again 512 years. So, that's our concept. We can see.
எவ்வளவு சம் அஷூர்ட் கிடையாது, நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரு அசம்ஷன் பேசிஸ்ல. ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 8 ரூபாய் வருது. அப்ப 512 ரூபீஸ் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 9 வருஷம் ஆகும். அவரோட கால்குலேஷன் ரைட். ப்ராப்ளம் நம்பர் 9, இன் வாட் டைம் வில் அ மேன் ரிசீவ் 51 ரூபீஸ் அஸ் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 625 அட் 4% இன்ட்ரெஸ்ட் ரேட். 625 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஆள் 51 ரூபாய் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு அட் ரேட் ஆஃப் 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எவ்வளவு அவனோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படின்னு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 51 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வேல்யூ 625 கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ 4%. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டைம் பீரியட் விச் இஸ் என், அதுதான் கால்குலேட் பண்ண போறோம். நமக்கு ஏக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். பிரின்சிபலோட வேல்யூ 625, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 51, டோட்டல் ஆட் பண்ணா 676. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஏ ஈக்குவல் டு பி வித்இன் பிராக்கெட் 1+R% பவர் ஆஃப் என். ஸோ இதுல என்னங்கிறது தான் டி. இந்த டியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இந்த டி வேல்யூ வரை இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா வேல்யூ ஆஃப் டி இஸ் 2 இயர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் இன் வாட் டைம் வில் அ மேன் ரிசீவ் 1449 அஸ் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 10,000 அட் 7% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ப்ராப்ளம்ல பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 10,000, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 1449, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க 7%. அவங்க கேட்கறது வந்துட்டு டைம் பீரியட், அதாவது என் கேட்கறாங்க. So given data eligible 1449, principal 10,000, rate of interest. So A equal to compound interest plus principal. Compound interest value 10,000, principal value 1,000, sorry, compound interest value 1449, principal value 10,000. Add pannina will get 11,449. இது அந்த equation ல substitute pannina will get time period. So the compound interest ஒண்ணு பெரிய கம்புஸ்டரா கிடையாது. Only thing என்னன்னா, you have to understand this concept. ரெண்டே ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. One is A equal to CA plus B. Another one is A equal to P plus 1+R% power of N. இது நீ ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டேன்னா you can able to apply it and get the answer very easily. Right? So இதே ஃபார்மேட்ல டேட்டா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்கேன். இது கோத்ரூ பண்ணுங்க, டவுட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. பை.